பூமி சிதா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு மேலே அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சிதாத்துக்கும் ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா கரண்ட் வந்து அடிக்கடி வந்து கட் ஆகுது, ஜென்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணாங்க, அந்த ஜென்ரேட்டர் வந்து பழுதாகிடுச்சு போல், அதுவும் சரியாக வந்து யூஸ் ஆக மாட்டேது. இதை வந்து சொன்னோன்னே, என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இது எங்கள் மேலே தப்பு இல்லை, இங்கே வேற ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுன்னொன்னே, சித்தார்த்துலேருந்து எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தமனோட அசிஸ்டண்ட்லாம் ஒரு 100 அடி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல அவங்கள பார்த்தோன்னே இவங்க வேற ஏதோ பிரச்சனைக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரியுது. இன்னொரு நமக்கு 4 நிமிஷம் சந்தர்ப்பம் தான் இருக்குது. இந்த 4 நிமிஷத்துக்குள்ளே ராணியை கரெக்டாக வந்து நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போயிடணும், ரூமை சேஞ்ச் பண்ணிடணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அவங்கள கண்டிப்பாக அங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன், நம்ம எல்லாராலையும் சேர்ந்தால் நிச்சயம் வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 3/4 பேர் வந்து ராணியை சுற்றி கவர் பண்ணிட்டு அப்படியே தள்ளிகிட்டே வரப்போ அவங்கக்கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் தமனா வந்து வந்துடுறாங்க, பொம்மி இங்கேருந்து போகாத அளவுக்கு வளையத்தை வந்து போட்டாச்சு, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம நினச்சது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து செஞ்சு முடிச்சுருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ரகுவரன் சித்தப்பாட்டை வந்து அப்டேட் கேட்போன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா நீ வந்து அமுச்சு ஆளுங்க, பர்ஃபெக்டாக எல்லாமே கனகச்சிதமாக செஞ்சிகிட்ருக்காங்க, அவங்க எங்களை அடிச்சிட்டா என்ன பண்ணுறதா, நாங்கள் குடுக்குடுன்னு ஓடி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கோம். அப்படியா சித்தப்பா, ஓகே அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்று நம்மளை பற்றி உள்ள டீட்டெயில் எல்லாம் சொல்கிறப்போ உங்களை பற்றியும் மனவை பற்றியும் சொல்லியிருக்கேன், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியாம்மா சரிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க. நம்ம கரெக்டாக வந்து காரியத்தை இந்த வாட்டி ஜெயிச்சிடலாம் இல்லை, ஏன்னா எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி தான் போகுது. இருப்பினும் வந்து பொம்மி வந்துட்டால் என்ன பண்ணுறது, சித்தப்பா பொம்மி வராத அளவுக்கு நான் சூப்பராக ஒரு விஷயம் வந்து பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லி அந்த வளையத்துக்குள்ளே பொம்மி இருக்கிற விஷய ரகசியத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்படியாம்மா அப்போனா இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம், பொம்மி ராணியை சேர்ந்து வந்துடப்போகிறோம்மா பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்னொரு மந்திராதிகிட்ட போய்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க போகிறோம், சித்தார்த்துலேருந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் நம்ம கஷ்டப்படுறதை நினச்சி அவங்க வேதனையோடு வந்து திருப்பி வரப்போகிறாங்க, எப்படி ராணியை கூட்டிகிட்டு வராங்கன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொன்னோன்னா அவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. சித்தார்த் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க கிட்டக்கு வரப்போ எல்லோரும் வந்து ஒவ்வொரு இது வந்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தமனாவோட அசிஸ்டண்ட்டும் வச்சுருக்காங்க நம்ம சித்தார்த் வந்து பாதுகாக்கிறதுக்காக, இவங்களும் கட்டை கிட்டையிலேருந்து எல்லாம் வச்சுருக்கப்ப ரெண்டு பேரும் டிஸ்டிமிஷன் வந்து சண்டை போடுறாங்க. இருப்பினும் வந்து தமனாவோட அசிஸ்டண்ட் தான் கை தான் ஓங்கியிருக்கு, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து சுற்றி சுற்றி வந்து இது மாதிரி பண்ணுறதுனால சமாளிக்க முடியல, ராணி அப்படியே வந்து தள்ளிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல தமனாவோட அசிஸ்டண்ட்லாம் என்னடாப்பா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, தாத்தா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாரையும் முறியடிச்சுட்டு அது என்ன நடந்தாலும் சரி, ராணி எத்தனை வாட்டியை வந்து என்னை காப்பாற்றிருக்கா, இந்த வாட்டி ராணியை வந்து நான் காப்பாற்ற மாட்டேன்னா அப்படின்னு சொல்லும்போது பூமியால் இங்கே எல்லாத்தையும் பார்க்க முடியுது, ஆனால் அந்த வளையத்தை தாண்டி வர முடியல. கடவுளே ஒரு சக்திக்கு மீறி வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சித்தார்த்தும் ராணியும், அதுக்கு கண்டிப்பாக நான் அங்கே போனால் தான் உண்டு, உங்களுக்கு கருணை இல்லையா அப்படின்னு சொல்லி கதறாங்க. நான் நினைக்கிறேன் சூறாவளி காற்று போல தான் சாமி வந்து அமுச்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த காற்று வச்சு தான் அந்த வட்டத்தை வந்து அழிச்சிருவாங்க, அழிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பூமி இங்கேருந்து மாயஜாலம் மூலயமா அங்கே வந்து வந்துடுவாங்க, சித்தார்த்துக்குள்ளே வந்து பூந்துருவாங்க. நம்ம பூமி பூந்ததுக்கப்புறம் எல்லாரையும் வந்து டிஷம் டிஷன் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு ராணியை வந்து பத்திரமா திருப்பியும் வந்து மருத்துவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க. பார்த்துக்கங்கன்னு சொல்லும்போது சித்தார்த் சூப்பர் சித்தார்த் இன்னும் 30 செகண்ட் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம அந்த ரூம் கொண்டு போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னே அந்த ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ராணியை வந்து மீட்டு எடுத்துருவாங்க. அந்த இடத்துல இது மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் போகும். இது நம்ம தமனாக்கு ரகுவரனுக்கு மனோக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பேரெதிர்ச்சி ஆக போகிறாங்க. என்ன தமனா இவங்களை அனுப்பிச்சி வச்சா ஈஸியாக வேலையை முடிச்சிருவாங்கண்ணே, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, சித்தார்த்துக்கிட்ட வந்து தோற்றுக்கிட்டாங்க, அதுக்கு சான்ஸே இல்லை, அங்கே ஃபஸ்ட்டு பொம்மி இருக்காளான்னு பாருன்னு ரகுவரன் வந்து சொல்லுவாங்க. போய் பார்த்தா அங்கே பொம்மி இருக்க வாய்ப்பே இல்லை, அதனால தான் சித்தார்த் உடம்புக்குள்ளே போயிருந்து எல்லாரையும் வந்து டிசம்ஷன் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சித்தப்பா, நானே வரேன்.